ஹாய், மோஸ்ட்லி நம்ம ஃபால்ஸ் சீலிங் யூஸ் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன். சீலிங் வந்து பிளைனா இருக்கிறதோட கொஞ்சம் டெக்கரேட்டிவா இருந்தா நல்லா இருக்குன்றதுக்காகவும், அந்த சீலிங்ல ஏதாவது பீம் ரன் ஆச்சுன்னா அதை ஹைட் பண்றதுக்காகவும் நம்ம ஃபால்ஸ் சீலிங் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஜிப்சம் ஃபால்ஸ் சீலிங்னால ரூம் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியும், அண்ட் எலக்ட்ரிசிட்டியும் வந்து சேவ் பண்ண முடியும். அது எப்படின்றதையும் இந்த ஜிப்சம் ஃபால்ஸ் சீலிங்கோட யூஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் இதுக்கு வந்து எவ்வளவு செலவாகணும் ஒரு அப்ராக்சிமேட் கல்குலேஷன் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணுவோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு போச்சுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் ஃபால் சீலிங்ல வந்து ஜிப்சம் போர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. வெறும் ஒரு பிளைன் சீலிங்கா இருக்கிறத விட கொஞ்சம் டிசைனா இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுக்காக, அண்ட் டியூப்லைட்டை விட ஸ்பாட் லைட், சீலிங் லைட், பேனல் லைட் இந்த மாதிரியான லைட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணா இன்னும் நம்ம ரூம் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பாட் லைட்ல நம்ம மிரரை பாக்குறதுக்கும் டியூப்லைட்ல நம்ம மிரர் பாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுக்காகவும் வந்து ஃபால் சீலிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஜிப்சம் ஃபால் சீலிங் பத்தி லிவ் ஸ்பேஸ் மேகசின்ல நிறைய பெனிஃபிட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃபயர் ப்ரொடக்ஷன். இன்கேஸ் ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதுல இந்த ஜிப்சம் ஃபால் சீலிங் வந்து ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாது, ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது, எரியவே எரியாது. எவ்வளவு பெரிய தீல கூட இந்த ஜிப்சம் போர்ட போட்டாலும் அது வந்து எரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, போர்டு மேல வந்து பயங்கரமான ஒரு தீ படுது அப்படின்னா இந்த போர்டுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்டர் வந்து வெளியே வரும். அந்த வாட்டர் வந்து அந்த போர்டை ஃபுல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். மேபி அந்த வாட்டர் வந்து டோட்டலா ஹீட்ல வந்து ட்ரைன் ஆனா கூட இந்த போர்டு வந்து தீ பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன், தெர்மல் இன்சுலேஷன். இது நம்மளே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கோம். ஒரு ரூம்ல வந்து ஏசி போடும் போது என்னதான் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவா வச்சிருந்தாலும் அந்த இடம் வந்து அப்படி கூலிங் ஆகாத மாதிரி ஃபீல் இருக்கும், இல்லைனா ரொம்ப லேட்டா வந்து கூலிங் ஏறும். இந்த ஜிப்சம் ஃபால் சீலிங் மூலமா அந்த ரூமோட டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா அப்படியே மெயின்டைன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24 டெம்பரேச்சர் வந்து ஏசியில வச்சிருக்கீங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் அப்படியே 24 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி லேட்டா கூலிங் ஆகுறது இல்லைனா கூலிங்கே ஆகாம இருக்கிறது அந்த மாதிரியான இஷ்யூ இருக்காது அப்படின்னு சொல்லி மேகசின்ல சொல்லிருக்காங்க. தேர்ட் வந்து என்ஜாய் த பெனிஃபிட் ஆஃப் சவுண்ட் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சவுண்ட் இன்சுலேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு கிரவுண்ட் ஃபுளோர்ல நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல வந்து சிஸ்டம்ல ஏதாவது பாட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் வந்து கீழே கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். பட் இந்த ஜிப்சம் ஃபால் சீலிங் மூலியமா அந்த நாய்ஸ் வந்து கேன்சல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப ஹோம் தியேட்டர்ல இந்த மாதிரி ஜிப்சம் ஃபால் சீலிங் யூஸ் பண்ணோம்னா சவுண்ட் குவாலிட்டி இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த் ஒன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், பிளெக்சிபிலிட்டி. இதுல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டிசைன் பண்ண முடியும். லைக் இப்ப சர்க்கிளா பண்ண முடியும், எலக்ட்ரிசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா சீலிங்க்கும் ஃபால் சீலிங்க்கும் இடையில வந்து ஒரு கேப் இருக்கும். ஸோ அது வந்து இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி ஆக்ட் ஆகும்போது ரூம் வந்து நேச்சராகவே அது கூலிங் கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கு. ஸோ அப்படி தேவைப்படும் போது நம்ம ஃபேன் அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. இன்னொன்று ஏசியும் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஃபால் சீலிங் இல்லாத ரூமில் ஏசி போட்டோம்னா கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், இல்லைனா கூலிங் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எவ்வளோதான் டிகிரி நம்ம கம்மியாக வச்சிருந்தாலும் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு நிறைய கரண்ட் தேவைப்படும், அதிகமாக ஏசி வந்து ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதிகமாக ஏசி வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், இந்த ஜிப்சம் ஃபால் சீலிங் மூலமா ரூமோட டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டாக வச்சுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏசி வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து ரூமில் கொடுத்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு செகண்ட் ஆட்டோ ஆஃப் ஆகும், திரும்ப அந்த டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது மறுபடியும் அது வந்து ஆட்டோ ஆன் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்ட்டாக இந்த ஃபால் சீலிங் வச்சிருக்கு. நார்மலாக வச்சிருக்கிறத விட ஒரு 3-4 hours வந்து அதிகமாகவே இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அந்த டைம் வந்து ஏசி எடுத்துக்கிற கரண்ட் யூனிட்டும் வந்து கம்மியாக சான்சஸ் இருக்கு. ஸோ இது மூலயமா வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரியான ரேட்டு. பட் இது ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80-100 rupees வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மூணு ப்ராசஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கப்புறம் போர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் பண்ணணும். லைக் இந்த இப்போ ஃப்ரேம் பண்ணுறதுக்கு சேனல்லாம் நிறையா ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஒரு போர்டு நம்ம ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னா லைக் இப்போ
லைக் இப்போ ஃபால் சீலிங் பண்ணணும்னா சேனல் சேனலாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து அதில் போர்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பட்டி பார்த்து அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறது. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 டேஸ் ஆகும். பட் ரூமோட சைஸ் பொறுத்து தான் அந்த டேஸ் மாறுறது எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த மேகசினில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இதில் தான் டவுட் இருந்ததுன்னா இந்த ஃபால் சீலிங் பார்த்தா இன்னும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நான் விட்டுருந்தேன் அப்படின்னா அது என்னன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஆர்கிடெக்சர் இல்லைனா டாபிக் பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கே வந்து என் ஃப்ரெண்ட் அன்சாரி ஒருத்தர் அவர் தான் வந்து இதை சொன்னார் அடிக்கடி ஃபால் சீலிங்கோட யூஸ் என்ன மாறு அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அன்சாரி, நானும் இப்போ இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டாஃபுக்கு ஷேர் பண்ணுங்கள், சும்மா உங்களோட சீஃப் ஆர்கிடெக்ட்டு கூட ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது பர்சனலாக கேட்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன், அங்கே வந்து கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் ஆர்கிடெக்ட் லிங்கேஷ்.